வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் வந்து ராகு பகவான் வந்து இருக்கார். பொதுவாக 7வது இடத்துல வந்து ராகு பகவான் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுன்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில், திருமண உறவு சார்ந்த வகையில் மட்டும் நமக்கு தொந்தரவுகளை வந்து கொடுக்கும். அதாவது திருமணம் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தடங்கல்களை கொடுக்கும். அப்போ டக்குன்னு வந்து திருமணத்தை பண்ண விடாது. ஆனால் திசா புத்தி சாதகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருமணம் வந்து நடந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் வந்து ராகு இருக்கிறது கணவன் மனைவி உறவை வந்து பாதிக்கும். அப்போ கணவன் மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒற்றுமை இருக்காது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் சண்டை, சச்சரவு, பிரிவினை இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தோணும், அந்த மாதிரிலாம் வரும். அதனால் கணவன் மனைவி உறவில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அது சரி. அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் வந்து 4 மற்றும் 7க்கு அதிபதி 8வது இடத்துல தான் இருக்கார். அதனால் உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழகளை விழுந்துடலாம். அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழகளை விழுந்துடலாம். அவங்க அந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு. ரெண்டு பேத்தில் ஒருத்தருக்கு வந்து தாய் அல்லது கணவன் மனைவி, இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரியான பலன்கள் ஏற்படணும்னு இருக்கும், ஏற்படும். அதேபோல் குரு பகவான் வந்து எப்பயுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 4வது அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க பிடிக்காது. அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணும். அப்போ அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்கள்லாம் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறது பணத்தினால் வந்து பிரச்சனை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து பண தட்டுப்பாடு கொடுக்கும், பண வரவை கொடுக்காது, வர வேண்டிய பணம் வந்து வராது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பண முடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். சிலருக்கு கடன் காட்சிகள் வந்துடும், கடன் காட்சிகள்னால் வந்து கொஞ்சம் தொந்தரவு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கும். சிலருக்கு நகைகள் வந்து அடமானம் போயிடும், ஏலம் போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பேங்க்னால் தொந்தரவு வரும். பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலோ அல்லது ஏதாவது பொருள் அடமானம் வச்சுருந்தாலோ அதை மீட்ட சொல்லி நமக்கு வந்து நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லோனை கட்ட சொல்லி வந்து சிலருக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கோர்ட்டு சார்ந்த தொந்தரவுகள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கோர்ட்டு சார்ந்த தொந்தரவுனால் ஏதோ ஒரு வகையில் வம்பு வழக்கு வரலாம், அந்த கோர்ட்டு கேஸுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் குரு 8ல் இருந்தாலே நம்ம கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதாவது தேவையில்லாமல் கடனை உருவாக்கக்கூடாது, தேவையில்லாமல் யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாது. பணம் வாங்கினோம்னா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாது, அப்போ வந்து நமக்கு வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் பண விஷயத்தில் மட்டும் எவ்வளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமோ நீங்கள் இருக்கிறது நல்லது. அதேமாதிரி யார்ட்டையும் கொடுக்கவும் செய்யாதீங்க, கொடுத்தாலும் வந்து அந்த பணம் வந்து வராது. அதனால் பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. 6வது ராசியில் தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். 6வது ராசியில் சனி 6லேயே ஆட்சியாக இருக்கிறது நல்லது. நோய் கடன் பகையெல்லாம் வந்து விலகும். இப்போ பழைய கடன்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடன்கள் வந்து தீரும். அதேமாதிரி பழைய நோய் நொடிகள் எல்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் வந்து விலகும். எதிரிகளை வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் கூட நமக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சனி உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும். ஆனாலுமே சிலருக்கு வந்து நோய் வரும். என்ன மாதிரியான நோய் வரும்னா, இந்த முழங்கால் வலியோ முதுகு வலியோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சில கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி வாகனத்தினால் வந்து சிலருக்கு சேதாரங்கள் ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகும். வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வண்டிகளை கீழே போட்டுருவோம், தள்ளி விட்டுருவோம், அல்லது ஒரு வண்டியை வந்து இன்னொரு வண்டியை மேலே உரசி விட்டுருவோம். இந்த மாதிரியான பலன்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வாகன வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம்னா சரிதான். வாகன விரயங்கள் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் வாகன விரயங்கள் வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி இந்த டிராவல்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறாங்களா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்களை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதேமாதிரி வண்டி ஓட்டுற போது நம்ம எச்சரிக்கையாக தான் ஓட்டிக்கணும். சரிங்களா? சரி. உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து மாசி மாதம் 1ஆம் தேதி 5வது ராசிக்கு தான் போவார். அப்போ தனாதிபதி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருப்பார். அப்போ குரு பகவான் பணத்தை கொடுக்கலனா கூட மாசி மாதத்தில் தனாதிபதி நல்லா இருக்கிறனால ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் சரளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும்.
அதனால் குரு வந்து கொடுக்காட்டி கூட சுக்கரன் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அதே சுக்கர பகவான் வந்து 25ஆம் தேதி மாசி மாதம் 6வது ராசிக்கு போயிடுவார். அப்போ வந்து கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும் மாதம் 25க்கு அப்புறமா. அது வந்து ஒரு 15-20 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாயிடும். அதே மாதிரி மாதம் 25க்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனங்கள் வந்து பழுது அடையலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வரும். சரி, புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 10ஆம் அதிபதி 5ல தான் இருக்கார். 5ல இருக்கிற அந்த புதன் பகவான் வந்து மாசி மாதம் 1ஆம் தேதி 6வது ராசிக்கு போயிடுவார். 10ஆம் அதிபதி 6வது ராசிக்கு போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா ஒரு 10-20 நாளைக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையே வேலைக்கு போகணுன்னே தோணாது, வேலையை விட்டுறணும்னு தோணும், வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு தோணும். இல்லைன்னா வேலையில் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து மேல் அதிகாரிகள்னாலே கூட வேலை பார்க்குறவங்கனாலே ப்ரெஷர் இருக்கும், வேலையில் முன்னேற்றம் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வேலையில் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குறது வந்து உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சுயதொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்குமே ஒரு 10-20 நாள் அந்த தொழில் ஸ்தானம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அது மாசி 1லேருந்து ஒரு 19 நாளைக்கு அந்த மாதிரி ஆகும். மாசி 19ஆம் தேதி புதன் பகவான் வந்து 7வது ராசிக்கு போயிடுவார் உங்களுடைய ராசிக்கு. ஆனால் அந்த இடத்துல போய் நீச்சமாவார், தொழில்ஸ்தானாதிபதி தான். அப்போ தொழில்ஸ்தானாதிபதி நீச்சமாகக்கூடாது. அப்போ நீச்சமானாலும் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கும்னு சொல்லலாம். ஆக ஒரு மாதத்துக்கு அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும், வேலையிலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி தான். 12ஆம் அதிபதி 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 6வது ராசியில் சூரியன் இருந்தால் ஒரு சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஏதாவது உடல் உபாதைகள் வந்து ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்து ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் போட்டி பொறாமை எல்லாமே விலகும், எதிரிகள்கிட்டருந்து வர்ற சிரமங்கள் எல்லாமே வந்து குறையும். எதிரிகள் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சூரியன் உருவாக்குவார். எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்கும். செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் 5வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக 8ஆம் அதிபதி 5வது இடத்துல இருக்கக்கூடாது. இருந்துட்டால் பிள்ளைகள் வெளியில் ஏதாவது தொந்தரவு இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது உடம்பு செல்லாமல் போகலாம், மெயினாக உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு, அல்லது பிள்ளைகள் வகையில் ஏதாவது வம்பு வழக்குகள் வரும், அல்லது பிள்ளைகள்னால் ஏதேனும் ஒரு வகையில் வந்து மன நிம்மதி இருக்காது. அப்போ பிள்ளைகள்னால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு இந்த மாதம் கோபதாபம் நிறையா வரும், நிறைய கவலைகள் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடுகள் அந்த மாதிரி ஏற்படலாம், இழப்பீடுகள் ஏற்படும், திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு. அப்போ திடீர்னு நடந்தோன்னே அதை வந்து நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. அதனால் என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று கோபமாக வரும், இல்லைனா வந்து நமக்கு கவலையாக வரும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் உங்களுடைய மூத்த பிள்ளை விஷயத்தில் பேச்சுவார்த்தையிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதாவது அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும், அதேமாதிரி பிள்ளைகள்னால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. ஆக கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகள் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நார்மலாக போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். மிகப்பெரிய லெவல்லையும் ரொம்பவும் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக போகும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.